சாமியே, ஐயோ என்ன இன்னைக்கு இப்படி போறது? ஷாப் வரும் மேம், டீ அவென்யூ. ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஏறி போகிறோம். இப்போ தான் லேக்கில் குளிச்சுட்டு இப்போ தான் வரேன். வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு டீ குடிக்க போகிறோம். வாங்க பாவம், வாங்க மலையேறுவோம். நான் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கே நல்லா களைச்சிட்டேன். ஐயோ நான் இப்போ டயர்ட் ஆகிட்டேன். அதனால் ஒன்றும் சொல்லி ஆச்சு போயிட போகிறேன்ட்டு. ஸோ வருவோம்மா அங்கே. செம்ம டயர்ட் ஆகிட்டு எனக்கு இப்போவே என்ன திருப்பி போவோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் முன்னால் போகிறவன்ட்டு வயசு உனக்கு அப்படியே பா கேட்க இல்லை. நாங்கள் இதில் ஏறணும், ஏறாமல் விட மாட்டேன். நான் மேலே வர்றதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் இப்போ இங்கே வந்தப்பறம் இந்த வியூ பார்த்தோன்னே இன்னும் மேலே போகணும்னு இருக்கு. ஆனால் நான் செம்ம டயர்ட் ஆகிட்டேன். எனக்கு நிறைய தூரம் இருக்கு போல். நாங்கள் இப்போ மிடில் தான் இருக்கோம். ஆனாலுமே நிறைய நடந்த மாதிரி இருக்கு. கரடி மாமா, கரடி மாமா, அங்கே போகிறீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்கே போகிறீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்கு, அங்கே போகிறீங்க? கரடி மாமா, அவ்வளோதான் பாட்டு. சொல்லுங்க பார்த்தா, அது வராது. அது வேற பாட்டு. அவன சொல்லி நிறுத்துங்களடா. நீ எங்கடி போற, நீ எங்கடி போற, நீ எங்கடி போற? தாத்தாவுடன் தோட்டத்துக்கு போன புள்ள போடுங்க, புள்ள போடுங்க, நீ புள்ள போடுங்க. ஏண்டி குட்டி சொல்லுங்க பாட்டி, ஏண்டி குட்டி சொல்லுங்க பாட்டி. சட்டப்பாடி முட்டைக்காரி. இப்போ அங்கே மேப் போண்டு தெரியுது. ஐ திங்க் நாங்கள் கிட்ட வந்துட்டோம்னு கிட்ட இங்கே ஜவுண்ட இடத்துக்கு வந்துட்டோம். இந்த லேக்ல இந்த ரெண்டு டோப்பும் விளையாடி கொண்டிருந்துச்சு. நல்ல வடிவா இருந்தது. பாவம் பெஞ்சுக்குதான் கொடுத்து வைக்கல. ஹாய், ஃபைனல்லி ஒரு லேக்குக்கு வந்துட்டேன். டீ ஹவுஸ் மேலே போவோம். இந்த லேக் வழியாக இருக்குது. வேர்த்தான் வந்தது திரும்ப போகாமல். நல்லா இருக்குது. இதில் குளிச்சிருக்கலாம் போல். வா நைஸ். இப்போ திருப்பி குளிக்கல, அது என்ன ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல. ஸோ ஜஸ்ட் போகலாம். Molly.
நாங்கள் மேலே இறக்கன்ற கேட்க குதிரை வரதை பார்த்தா அப்படி தான் இந்த மலையிலேருந்து கீழே இறங்குதோ குதிரை ஆக்களையும் தூக்கிட்டுன்னு தான் தெரியல. இப்போ இவங்க குதிரையில் போயிட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு பயமாக இருக்கு. அதுக்கு ஹார்ஸ் ரைடிங் தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு குதிரையும் வருது கருப்பு. இங்கே மதையில் ஏறுறதுக்கு கொண்டு நாங்கள் நடந்து போயிடறோன்னு இல்லாட்டி குதிரையில் ஏறி வரோன்னு. தெரியுது பாருங்க லேக் லூயிஸோட வியூ. நான் நல்லா களைச்சிட்டேன். இப்போ எவ்வளோ தூரத்துக்கு ஏறி வந்திருக்கவனு பாருங்க. ஹாயோ என்னால் முடியலடா அப்பா சாமி. நீ வருவியா? ஏறுவேன். வருவேன். ஆ, என்ன ஃபன்னாக இருக்கு? ஃபன்னாக இருக்கு. என்ன ஃபன்? ஃபன்னாக இருக்குது. அந்த ஒரு அங்கே ஒரு குளம் ஒன்று பார்த்தேன், லேக் நடுவில். நைஸ். காட்டுக்குள்ளே குதிரை, ஏழு குதிரை. யா, குதிரை பார்த்தேன். பட் அந்த லேக் வந்து நல்லா இருந்துச்சு. நான் குதிரை பார்க்க வந்ததுன்னா நான் குதிரை வந்துட்டு. ஓ மை காட், ஓ மை காட், வாவ். ஓ, இப்போதான் எனக்கு ஓகேவா இருக்கு. இப்போதான் எனக்கு ஹாப்பியாக இருக்கு. அவ்வளோ நேரம் டயர்டாக இருந்துச்சு, திரும்ப போவோன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ தான், ஓ மை காட், வாவ். அப்படியே அந்த தண்ணி சத்தம் கூப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு தானே. வா 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 வா, கிட்ட வந்துட்ட வா. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ஹைக்கிங். அப்படி இதில் குளிச்சா அப்படி இருக்கும். ஃபைனலாக வந்தாச்சு. நம்ம டீயை குடிப்போம் வாடா. ஆளுமா டோலுமா, என் கால் இப்போ வலிக்குதுமா. ஓ மை காட், இது எவ்வளோ அழகாக இருக்கு. அப்பா இப்போதான் நல்லா இருக்கு. ஆமாடியாய், ஃபைனலி. அப்பா ஒரு மாதிரி வந்தாச்சு, ஆனால் வந்ததுக்கு ஒர்த். இந்த பாரு, நைஸ் சீனரி. ஆல்மோஸ்ட் 2.5 hours. யா அப்பாடி, இதுதான் எங்களோட ஃபஸ்ட் ஹைக்கிங். நாங்கள் இதுக்கு முன்னால் ஒரு ஹைக்கிங் போனதே இல்லை, ப்ரிப்பேராகவும் வரல. ஸோ நான் நல்லா டயர்ட் ஆயிட்டேன். ஆனால் நல்லா தான் இருக்குது ஹைக்கிங். இனிமேல் நாங்கள் ஹைக்கிங் போகலாம், அதை வ்ளாக் எடுத்து போடலாம். ஓகே, நாங்கள் ஃபைனலி டீ ஹவுஸுக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு கியூ நிற்குது அந்த டீயை வாங்கி குடிக்கிறதுக்கு. இங்கே பார்த்தா மெனு அண்ட் ப்ரைஸ் இருக்குது. ஹாய் கைஸ், வந்துட்டேன். டீ, இதுதான் டீ, மசாலா சாயம். உங்கள்ட்ட மில்க் டீ இல்லை, அண்ட் அது ஹாட் சாக்லேட். இதை வாங்க தான் நாங்கள் எவ்வளோ தூரம் நடந்து வந்தோம். நாங்கள்
என்னோட ஸ்பெஷல் ஒன்று இருக்கு, அது யாருக்காவது வேணுமா? நீங்க இப்போ பசியில் எல்லாமே நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஏன் இவ்வளோ நல்லா இருக்கு? ஜாம்பட்டு தான் நல்லா இருக்கு. கீழே டீ குடித்தாச்சு, இப்போ திருப்பி மேலே வந்து டயர்ட் ஆகியாச்சு. மேலே தான் வாஷ்ரூம் இருக்குது, அப்படி தான் இருக்கும் மவுண்டனில் எல்லாம் வாஷ்ரூம். திருப்பி இப்போ மலையில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே திருப்பி அந்த வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ வியூ பார்த்தோம். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, மலையில் ஏறைக்குள்ள என்ன தேவை? மலையில் ஏறைக்குள்ள ஸ்ட்ரென்த்து தேவை, பவர் தேவை, எல்லாம் தேவை. ஹோஸ் பவர். ஆனால் கீழே இறங்கிக்கு என்ன தேவை? கண்ட்ரோல் தான் தேவை. இதுதான் இதில் முக்கியமான ரெண்டு. மேலே இறக்க நிறைய ஸ்ட்ரென்த் ஒர்க், ஹார்ட் ஒர்க் தேவை. கீழே இறங்கிக்க அப்படியே போகுது, இப்படி சர்றன்னு. ஸோ பள்ளத்துலலாம் கால் வச்சு இப்படி கால் இப்படி உலுக்கிடும். ஸோ அதனால் கண்ட்ரோல் தேவை. இப்போ லைஃப்லையும் நாங்கள் இப்போ இறங்க போகிறோம். இறங்கவங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்குது. அதனால் நாங்கள் இப்படி நான் ஒரு பாட்டு லிரிக்ஸ் தொடங்கினா அவன் ரெண்டு பாடணும். இப்படி மாறி 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 யார் பாடாமல் நிக் பாட்டினமோ அவன் வந்து அவுட் பண்ணி ஓடிட்டாங்கண்ணா. அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. காட்டுக்குள்ள நாங்கள் பாடுறோம் சும்மா. காட்டுக்குள்ள வந்தால் பாடுவேன், இப்படி நடக்க விட்டா பாடுவேன். ஸோ டிஸ்க்ளைமர் போடணும், இந்த முன்னுக்கு போடணும், பாட போகிறோம். இவ்வளோ செக் ஓடிடாதீங்க. நோ